உதவே நம்ப மாட்டாங்க யாருமே இந்த மாதிரி பண்றது. இது வந்து ஒரு பையன் இங்கே உட்கார வச்சு இந்த இதை வாங்க சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் தெரியும் நான் கண்டுபிடிச்ச மெத்தடு. இதில் வந்து இது வந்து அச்சு தனியாக இந்த பக்கம் கட்டியிருக்கேன். அடுத்து இந்த கலர் நூல் வர்றதுக்காக இந்த மாதிரி சட்டம் ஒன்று தயார் வச்சுருக்கேன். இதில் மணி வச்சு போதையில் இது வந்து இந்த தனியாக ஒரு ஒன்று ஸ்பெஷலாக கட்டியிருக்கேன். இதாவது இது இல்லாமல் இதிலிருந்து இது இது இந்த மாதிரி மேலே வரும். இது மேலே வரும்போது இந்த நூல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அதாவது கர கலர் நூல் வந்து எக்ஸ் தனியாக ஒன்று வருது. இதிலிருந்து இப்போ இது அந்த உடல் கலர் இழுக்கும்போது அந்த இழுத்துட்டு வந்துடுது. இழுத்துட்டு வந்து ரேக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நிறுத்திடுதுங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் இந்த வரும்போது அதே மாதிரி இங்கே ஒரு நூல் வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு சட்டம் இந்த இந்த பக்கம் கரை வர கலர் வர்றதுக்கு. இப்போ அங்கேருந்து மறுபடியும் இப்படி இழுக்கும்போது அது தேவையான இடத்துல வந்து இங்கே நிறுத்திருக்கு. இப்போ இது இதில் ஆட்டோமேட்டிக் ஒரு தேவையான இடத்துல வந்து அந்த கலரை விட்டுடுது. அந்த இந்த தேவையான இடம் இந்த ரேக்குக்கு தகுந்த மாதிரி தேவையான இடம்லாம் இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரேக்குக்கு தேவையானதெல்லாம் இதில் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்தளவுக்கு இப்போ பையனால் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. இதை உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் எவ்வளோ பெருசு வேணும்ன்ற தகுந்த மாதிரி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஜக்கார்டு கார்டு அடிக்கிறோம். அந்த கார்டு அந்த பாம்பு முன்னாடி ரெண்டு பேர் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க சார். அப்படி பண்ணும்போது ஒரு பையனை படிக்கிற பையனோ இல்லை அந்த 16-15 வயசு பையனை வச்சு வேலை செய்ய வச்சுக்கோங்க ஒரு பக்கம். ஆனால் இது அதில் அந்த இது இல்லை. அந்த அப்படி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1 மீட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆளில் அந்த ஒரே இதை வந்து நான் பண்ணியிருக்கிற ஆட்டோமேட்டிக் வருவையில் ஒரே ஆளே ரெண்டு பங்கு அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பங்கு செய்கிறத ஒரு ஆளாக இருந்து அவங்க செய்கிற வேலையிலேருந்து ரெண்டு பங்கு வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு இதில் வேகம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். எவ்வளோண்டு கூலி கொடுக்குறது கிடையாது. அவங்க தோராயமா அவங்களா கொடுக்குறது தானே தவிர சேலைக்கு எவ்வளோண்டு அந்த கணக்கு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இடத்த பொறுத்து 50 இன்ச் அளவுலாம் சேலை இருக்குன்னா கரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரை வேணுமோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணி அதை கட்டிடணும். அச்சு தனியாக கட்டி அந்த அச்சை வந்து ஹூக்ஸு கயிறு கட்டின ஹூக்ஸுங்களை தயார் பண்ணி இது அதாவது அந்த 120 ஹூக்ஸில் பார்டருக்கு இவ்வளோ ஹூக்ஸு ரேக்குக்கு இவ்வளோ ஹூக்ஸு அந்த கரை அச்சு வேலை செய்கிறதுக்கு இந்த ஹூக்ஸுன்ட்டு டிவைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்டை அடிச்சிடணும்.